தவணை குடுறமா இருக்குது. எப்படி இருக்க போகுது, ஏதாவது வயிற்றுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா இருந்துடல. நம்ம வேறு தைலாண்டில் இருக்கோம், தைலாண்டில் வந்து இதெல்லாம் சாப்பிடாமல் போயிட்டா அசிங்கமாயிடும். எல்லாமே வந்து 50-100 அது மாதிரி போட்டிருந்தாங்க, மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு போடுறாங்க. பாருங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. முதல் முறையாக சாப்பிட போகிறோம் வாழ்நாளில். இந்தமாரி ஒரு ஃபுட்டு நம்ம வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். நானே இதை வச்சு ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சே பார்க்கல. டிக்கெட் பார்த்தா ஏன் ஓரளவு கொஞ்சம் ரீசனபுளாக தெரியுது எனக்கு ப்ரைஸு. மற்ற கடைகள்லாம் நம்ம இது வரைக்கும் கம்பேர் பண்ணதில்ல. இத்தனை நாள் ஆச்சு வந்து நம்ம எல்லா கடைகளையும் பார்த்தோம். ப்ரைஸு அந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இந்த ஃப்ரெண்ட் கூட வரீங்கன்னா சேலஞ்ச் வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இது சாப்பிட்டு நான் இதை குடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த அளவுக்கு மட்டமாலாம் இல்லைங்க. ஆனஸ்ட்லி வந்து நல்ல புடி தான். பாருங்க, 100 மிக்ஸ்டு கேட்டிருக்கோம். எல்லாமே வந்து 50-100 அது மாதிரி போட்டிருந்தாங்க, மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு போடுறாங்க. பாருங்க, சூப்பர்ல இந்த பாருங்க, தேல் பயங்கரமா இருக்கு, ஆனால் பயமா இருக்கு இதை சாப்பிட்றதுக்கு. 150 போட்டிருக்காங்க, ப்ளீஸ் டு நாட் கேட்ச்னு போட்டிருக்காங்க, டோன்ட் கேட்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க எடை போட்டு தர்றாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கு. ஆஹா, இதை என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் குக் பண்ணுறாங்க. நான் நினச்சேன் இப்படியே எடுத்து பச்சையாக சாப்பிட்ருவேன்னு நினச்சேன். அதாவது இதையும் பொறுத்து தான் வச்சுருக்காங்க. பாருங்க குக்கிங் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தான். இந்த கடை வாங்க, எனக்கு தெரிஞ்சு இதுவும் சீப்பாக தான் தெரியுது. அதாவது ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பட்டாயா ஓரளவு கொஞ்சம் ரீசனபுளாக தெரியுது எனக்கு ப்ரைஸு. மற்ற கடைகள்லாம் நம்ம இது வரைக்கும் கம்பேர் பண்ணதில்ல. இத்தனை நாள் ஆச்சு வந்து நம்ம எல்லா கடைகளையும் பார்த்தோம். ப்ரைஸு அந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இந்த கடை சூப்பரு. 100 தைலாண்ட் பாட்டுக்கு நமக்கு தராங்க. இது சூப்பருங்க, அது அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பண ஓலையிலேயே அழகாக வந்து இந்தமாரி ஹோல்டர் மாரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது நுங்கு பாருங்க, குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. பாருங்க குக்கி முடிஞ்சிச்சு போல. அது ஏதோ தண்ணி மாதிரி இருந்தால் இல்லை எண்ணெயில் போட்டு பொறிச்சாங்களான்னு தெரியல. எண்ணெயில் தான் இருக்கும் நினைக்கிறேன். எண்ணெயில் போட்டு பொறிச்சிருக்காங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ன்றதுக்காக. பாருங்க வந்துருச்சு நமக்கு தேவையானது. சாஸ் அள்ளி ஊற்றுறாங்க இப்போ அதில். அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு டைமு பூச்சி புழு எல்லாம் ஓகே ஓகே. லீட்டில் 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 ஓகே ஓகே ஓகே. வந்து எல்லாமே போட்டாச்சு நமக்கு. பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. முதல் முறையாக சாப்பிட போகிறோம் வாழ்நாளில். இந்தமாரி ஒரு ஃபுட்டு நம்ம வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். நானே இதை வச்சு ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சே பார்க்கல. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓ அவ்வளோதான், எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரெடி, எல்லாமே ரெடி, வாங்கிக்கோமா. மக்களே இங்கே பாருங்கள், நம்ம வாழ்நாளில் இதுவரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ஃபுட்டு முதல் தடவையாக நம்ம சேனலில் நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். எனக்கே எப்படி இருக்குன்னு தெரியல, முகத்தை பார்த்தாலுமே தெரியும். பார்த்த உடனே குடுறமா இருக்குது. எப்படி இருக்க போகுது, ஏதாவது வயிற்றுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா எதுன்னு தெரியல. நம்ம வேறு தைலாண்டில் இருக்கோம், தைலாண்டில் வந்து இதெல்லாம் சாப்பிடாமல் போயிட்டால் அசிங்கமாயிடும். சரிங்களா? கம்பல்சனுக்காக பண்ணல, என்னோடய பர்சனலாகவே எனக்கு ஒரு டிசைவர் இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், அதில் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நிறைய ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. சரி அது எப்படி தான் பண்ணுறாங்க, எப்படி இருக்கும், அது ஏதோ சிப்ஸ் மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. நம்ம வந்து இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலவையாக கேட்டோம். தனியாக வாங்கினீங்கன்னா 50 பாத்துக்கு விற்கிறாங்க, இல்லைன்னா 100 பாத்துக்கு விற்கிறாங்க தனித்தனியாக ஒரு கிணத்துல வச்சு. அதுவே இப்படி வாங்கினீங்கன்னா மொத்தமாக 50 வாங்கிக்கோங்க. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், 500 ரூபாய்க்குலாம் நீங்கள் செலவு பண்ணலாம்னா எல்லாத்தையும் கலந்த மாரி போடுங்கப்பா. கலவையான்னு கேட்டிங்கன்னா மிச்சர் மாரி போடுவாங்க, அள்ளி எடுத்து வந்துருங்க எப்படி. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு எதை சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு காட்டுற மாதிரிங்க. இது வந்து புழு பாருங்கள், இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் புழு. இது வந்து லாங்காக இருக்க புழு. இது நிறைய இந்த பூ கட்டும் போதெல்லாம் பார்த்துருப்போம். இதை கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நீளமாக இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், இல்லைனா காலிஃப்ளவரில் கூட இதுமாதிரி இருக்கும். என்னடா இது, கையில் தொடுறதுக்கே பயமாக இருக்குது. குச்சை வச்சு தொடும் போதே அப்படியே கொடுறமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஏதோ பறக்கிற வண்டு மாதிரி இருக்குது, கருப்பாக. இது வந்து இது வெட்டுக்கிளி பாருங்கள், வெட்டுக்கிளி சின்ன சைஸ் தான், ரொம்ப பெருசெலாம் இல்லை. இதுதான், இது சூப்பராக இருக்கும்ன்றாங்க. இது வந்து தனியாகவே இதை வாங்கலான்னு தான் பார்த்தேன். சரி காட்டுறதான் காட்டுறோம், எல்லாத்தையும் காட்டிடுவோம் சாப்பிட்டு அப்படின்றதுக்காக தான் இதை. சரி இதுதான் என்னோடய ஃபேவரட்டுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் பார்க்கும்போதே நல்லா ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு, மற்றமாரி இல்லை இது. சரி சாப்பிட்டு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ட்ரை, எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த ட்ரிங்க் ஒன்று வாங்கியிருக்கோம். பாருங்கள் இந்த ட்ரிங்க்கு
சூப்பராக இருக்கும். இது வந்து நுங்கில் பண்ணியிருக்காங்க, அதனால் இதோட சரி நம்ம இதை சாப்பிட்டு உடனே இதை பிடிச்சிருவோம் ஒன்றா ஓகேங்களா, நல்லா இல்லாம் ஓகேங்களா. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா இறா சாப்பிட்ற மாதிரி இருக்குது, மேலே மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, ஒருவேளை தலைப்பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேன் வர்சஸ் வாயிட்டு மாரி ஆக்கிட்டாங்க நம்மளையும். நல்லா இருக்குது இது. இந்த பூ இப்போ பூவை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து வண்டு இதெல்லாம் போவோம். அந்த அளவு கொடுறமாலாம் இல்லை, ஓகே சாப்பிட்லாம். சும்மா ஒரு ஆர்வத்துக்காக தான் ட்ரை பண்ணுறோம். இதை வந்து தினமெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது, இதை பார்த்தாலுமே கொஞ்சம் அறுவறுப்பாக தான் இருக்குது. சரி சாப்பிட்ணும், எப்படி இருக்குன்ற அந்த ஃப்ளேவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். இது ஒன்றுமே இல்லைங்க, வெறும் தூள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லை. இல்லை இதில் நாலஞ்சு கூட சாப்பிட்லாம் போல, சென்னா பண்ணி சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் இது வெட்டுக்கிளி, இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது வடிவத்தை பார்த்தாலுமே. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு நல்லா அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் குக் பண்ணும்போது. ஏன்னா இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து மசாலா போட்டுருக்காங்க, அதனால் வந்து இதோட ஒரே ஃப்ளேவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோவா. பச்சையாக சாப்பிட்டா தான் தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து இந்த கருப்பு வந்து சாப்பிட போகிறேன் ஃபைனல். தேல் இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதை பார்த்தாலுமே, அதனால் அதை நான் சாப்பிட்ல. வேணா அடுத்த டைம் வரும்போது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுவோம். இப்போ வந்து இது சாப்பிடுவோம். எல்லாமே ஓகே இல்லைங்க, அந்த மசாலா போட்டிருக்கனால நமக்கு வந்து எந்த இதுவுமே எஃபெக்டுமே தெரியல. எல்லாமே ஏதோ சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரியோ இல்லைனா எப்படி சொல்கிறது அந்த சென்னா குண்ணி யாராவது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஃபீலிங்கு. அதனால் எந்த இதுவுமே இல்லை, இல்லை கஷ்டமே பட வேணாம், பயப்படவே வேணாம், தைரியமாக வந்து சாப்பிடலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பண்ணிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா சேலஞ்ச் வச்சுட்டு எல்லாத்துக்குமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இது சாப்பிட்டு நான் இதை குடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அந்தளவுக்கு மட்டமாலாம் இல்லைங்க. ஸோ ஆனஸ்ட்லி வந்து நல்ல புடி தான், இதை வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. இங்கே இருக்க மக்கள் வந்து இதை விரும்பி சாப்பிட்றாங்க, நம்மளும் வந்து இவங்களோட மக்களோட மக்களாக இதை விரும்பி நம்மளும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம்னு ஒரு தடவை தான் சாப்பிட்றேன். இதுக்கப்புறம் சாப்பிடுவேணும்னு தெரியல, ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தைவான்லேயும் கிடைக்கிறது இல்லை நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் கண்ட்ரிலையும். அதனால் இங்கே வரும்போது தான் இதை சாப்பிட முடியும், அதனால் ஆசைக்கு ஒரு தடவை சாப்பிட்டாச்சு பார்ப்போம் ஓகேங்களா. முதல்ல கறியும் சாப்பிட்டேன், ஆனால் அது உங்களுக்கு நான் முழுசாக காட்டல, வீடியோலாம் என்னோடய முகத்தோடு நான் சேர்த்து காட்டலாம், ஆனால் அது நல்லா இருந்துச்சு. அப்படியே சிக்கன் மாதிரிலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அதேமாதிரி அந்த முதலியோட ரிப்பு கிடைக்குது, அந்த ரிப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது 100 தைலாண்ட் பார்த்துக்கு. அதனால் சரி தோணுச்சு, சரி வேறு யாராவது கடையை பார்த்துட்டு ஃபைனலாக நான் அதை ட்ரை பண்ணலான்னு ஓகேங்களா. ஓகே முடிச்சுப்போமா இதோட. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கணும்னா இந்த சேலஞ்ச் வைக்கலாம் தாராளமாக. பயப்படுவாங்க பார்த்த ஒன்றே, ஆனால் ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க, ஏ 2 ரூபா ஏ 1 ரூபான்ற மாதிரி வயிறு வலிக்குண்டா, 1 ரூபான்ற மாதிரி சண்டை போடுவீங்க. ட்ரை பண்ணுங்கள் சூப்பர். சரி முடிச்சுப்போம்மா இன்றைக்கி இந்த வீடியோவை பார்ப்போம், ட்ரை பாரு நன்றி. தானே லைக் போட்டுருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.